இந்த புரிதல் புரிஞ்ச பிறகு பல மாறுதல்கள் நமக்கு வந்து பழசு எல்லாத்துக்குமே யார் காரணம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோங்க, எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து தொடர்ந்து டெய்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், விவாதம் பண்ணிக்கிட்டு இருப்போம்னு வச்சுக்கிங்க. ஒரு அஞ்சு நண்பர்கள் விவாதம் பண்ணிக்கிட்டு இருப்போம்னு வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு நான், அடுத்தது நான் சொல்கிற கருத்துக்கு நேர் எதிரானது இன்னொருத்தர், அடுத்தது இன்னொருத்தர், அடுத்து இன்னொருத்தர், இன்னொருத்தர். சீட் ஆட்டம் பார்த்துருக்கீங்களா? ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கார்டு போடுறது, எல்லாருமே ஒரு ஒரு கார்டு போட்டிங்களா, அப்போ நம்ம என்ன ஆகுறது? ரெண்டாவது கார்டு போடுறது, பவரை கொஞ்சம் கூட்டி என்னது தான் ரைட்டுன்னு சொல்லி நான் அடுத்தது ஆரம்பிக்கிறது. அடுத்தது இப்படியே போகும்போது என்ன ஆகும்னா, கடைசியாக என்ன ஆகும், சண்டை வருமா வராதா, தகராறு தான் வரும். பழசெலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை நிரூபிக்கிறதுக்கு பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம், நான் சொல்கிறது தான் ரைட் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு பலமான முயற்சிகள் நடைபெற்றுருக்கும். இந்த ஐயாவது புரிஞ்ச வாட்டி, நீ சொல்கிறது தான் ஒருத்தனுமே காலை கேட்கலையே, எதுக்கடா கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு எனக்குள்ளே தோணுச்சு. நண்பர்களே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தனுமே தான் காதிலேயே வாங்க மாட்டேங்கிறானே, நீ யாருக்குடா நிரூபிக்கிறதுக்கு இப்படி கத்தி கத்தி பேசுகிற அப்படின்னு தோணுச்சு. தோணின உடனே என்னாச்சு, இன்னமும் நாலு பேர் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் பேசுகிறத நீ பாட்டிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? அதாவது அங்கே நம்மளாக புரிஞ்சிக்கிட்டு இங்கே ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது என்னுடைய சொந்த கண்டுபிடிப்பாக மாறணும். சொல்கிறது உங்களுக்கு இப்போ நம்ம சொல்லி பிடிச்சதுனால உங்களுக்கெல்லாம் அப்படியே வேலை செஞ்சிடணும்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு இங்கே என்ன சொல்லி கொடுத்துருக்குறதுனா, ஸ்விம்மிங் எப்படி அடிப்பது, சைக்கிள் எப்படி ஓட்டுவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோமோ தவிர, உங்கள் ஸ்விம்மிங்கையும் உங்கள் சைக்கிளையும் நீங்கள் அடித்து நீங்கள் ஓட்டும்போது தான் உங்களுக்கு நெளிவு சுழிவுகள் உங்களால் கற்றுக்கொள்ள முடியுமோ தவிர, மற்றவை எல்லாம் வெறும் வெறும் கோச்சிங்காக தான் இருக்கும். கோச்சிங் உதவாது. நான் சொல்கிறது, சேலத்திலேருந்து வந்தாப்புல சரவணன் சூப்பராக பேசினாப்புல, அற்புதமாக இருந்துச்சு. நோ யூஸ், ஒரே வார்த்தை சொல்கிறேன், அதனால் நத்திங் பெனிஃபிட், ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இதை வந்து உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் டே டு டேவில் அப்ளை பண்ணி அவன் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் உங்களுக்குள்ளே கண்டுபிடிச்சி நீங்கள் மாறினா தான், அதுதான் நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு அடையாளம்னு சொல்லலாம். அதனால் வந்து உங்கள் ஸ்விம்மிங்கும் உங்கள் டிரைவிங்கும் நீங்கள் தான் பண்ணணுமோ தவிர, உங்களுக்காக இன்னொருத்தர் பண்ணுறதுங்கிறது எப்பயுமே உதவாதுங்கிறது தான் மெயின் மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ என்னென்னா, எல்லாமே அந்த சேஞ்சு வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே மாறுபட்டுக்கிட்டே வரும். அதை நீங்கள் வந்து, எனக்கு வந்து ரொம்ப நிறைய புஸ்தகங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2000 புஸ்தகத்துக்கு மேலே நான் வச்சுருக்கிறேன் ஆன்மீக புஸ்தகங்கள். ஏன்னா இதே தானே வேலையாக, ஊர் ஊராக வேலை வேலையாக ஆயிடுறது இந்த புஸ்தகத்தை வாங்குறதுன்னு வச்சுக்கிங்க. எங்கள் வீட்டுக்காரம்மாலாம் அவ்வளோ பொறுமையாக இருந்தாங்க, அது உண்மையில் நம்ம நன்றி சொல்லணும். நான் எப்பயாவது போயிட்டு வந்தேன்னா ஒரு ரெண்டு புஸ்தகத்தை பிடிச்சிட்டு வருவேன். இப்போ இந்த கச்சா சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு புஸ்தகம் இப்போ போயிட்டு வந்துட்டு அந்த குருநாதர் மாதிரியே நாம் அப்படியே, நமக்கு எப்பயுமே அந்த கெட்டப் தானே பிடிக்கும், பொதுவாக கெட்டப் தானே பிடிக்கும், அப்படியே அந்த மாதிரி போ இது பண்ணிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு அப்படிலாம் பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு இருந்து இப்படியே போய் போய் கடைசியாக தான் வந்து எதுவுமே நமக்கு வேலை செய்யாது. ஒரிஜினல் வேறு, நம்ம அறிவு பூர்வமாக தான் செய்யணுமோ தவிர, இந்த மாதிரிலாம் நம்புறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 18 வருஷம் ஆச்சு. ஏன்னா வீட்டில் அவங்க நல்லா ஷார்ப் இன்டெலிஜென்ட், ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அப்போ வந்து நாம் நிறைய புஸ்தகமாக வாங்கி பேர படிச்சிருக்கோம்ல, அவங்க வந்து பழசு என்னம்பாங்க, சனிக்கிழமை அவங்க பெருமாள் பக்தி, சனிக்கிழமை வந்து எங்க இன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாங்க அப்படின்னு நம்மட்டு சொல்லுவாங்க. அப்போ நாம் என்ன சொல்லணும், நாம் என்ன சொல்கிறது, நம்மளோ பல புஸ்தகத்தில் படித்த மேதாவியா, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது, அது இதுன்னு ஆரம்பித்தான். வரேன்னா வரேன்னு சொல், வல்லன்னா வல்லன்னு சொல்லு.
சிம்பிளாக முடிச்சிருவாங்க. இப்போ நாம் இருந்தாலும் ஒத்துக்காமல் சண்டையை கிண்டையை கிளப்பி சண்டை தானே, அடுத்தது என்ன ஆகும், அடுத்தது அப்புறம் தகராறு தான் நம்ம போவோம். அப்புறம் போய் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருதான்னு பார்க்குறது, யார் சாரி போடுறாங்கன்ட்டு. நிஜமாக அப்படி தான் இருந்தது. அப்புறம் எல்லாம் புரிஞ்சுட்டு சாயந்தரம் எந்த கோயிலுக்கு சண்டை கட்டணுமோ அந்த கோயிலுக்கு சாயந்தரம் போகிறது. அப்புறம் எல்லாம் புரிஞ்ச வாட்டி இப்போல்லாம் ரெண்டாவது என்னென்னா, இப்போ சொல்லும் போதே எந்த கோயிலுக்குமா தாராளமாக போகலாம், காத்தால் நேரமாக ரெடியாகவே நெய் விளக்கா அச்சனை தீபமாக என்ன டக்குன்னு வாங்கி திவ்யமாக கூப்பிட்டு போய் நிறைவாக பண்ணிவிட்டு அழகாக கூப்பிட்டு வந்துடுறது. பல மணி நேரம் முரண்பட்டு நம்மளுடைய கருத்துக்களை வலியுறுத்தி தீவிரமாக திணிப்பதை விட அவங்க என்ன விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சு உடன்பட்டு என்ன விரும்புகிறாங்களோ அதை சீக்கிரம் செஞ்சுட்டு ஒரு அரை மணி நேரத்தை வந்துட்டிங்கன்னா எது புத்திசாலித்தனம் சொல்லுங்கள். நான் ஜோக் சொல்லலை நண்பர்களே, 20 வருடத்தில் ஃபீல் பண்ணதை பேசுகிறேன், புரியுதுங்களா? அதாவது என் கருத்து தான் முக்கியங்கிறதுனால உன் கருத்தை எவையா கேட்டான்னு சொல்லுவாங்க. யாராவது கேட்குறாங்களா? யார் ஒன்று தான் கேட்கவே இல்லையே, எதுக்கடா கத்திக்கிட்டு இருக்கு? நான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டே தான் அப்படி தான், அது எனக்கு புரிஞ்ச வாட்டி தான் புரிஞ்சுது. உன் பேச்சை தான் எவனுமே கேட்கலையே, எதுக்கடா அப்படி கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி தான் நம்ம வந்து ஆஃப் ஆனோம். அப்போ தான் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் நிறுத்தின வாட்டி தான் இப்போ நம்ம பேசுனா எல்லோரும் பொறுமையாக ரிசீவ் பண்ணிக்கிற தன்மைக்கு வராங்க. உங்களுக்கு சொல்ல வரேன். அதனால் என்னென்னா புரிஞ்ச வாட்டி தான் இப்போ என்னென்னா, இப்போ அவங்க கூப்பிட்டா நாம்ளே என்ன தேவையோ அதெல்லாம் பக்காவை செஞ்சுட்டு வரும்போது இப்போ நமக்கு தேவையானதெல்லாம் இன்னும் பர்ஃபெக்டாக எடுத்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணும்போது உண்மையில் லைஃபுங்கிறது நாம் ஒன்று செஞ்சு இன்னொருத்தர் மூலிமா வாங்கிக்கிறது தான் லைஃபே. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் அது செஞ்சு பாருங்கள். ஏன்னா இது வந்து சொந்த அனுபவத்தில் அவங்கவங்களா உணர்றது. இதை வந்து வேறு எப்படியும் வந்து ப்ராக்டிக்கலாக இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவங்கவுங்க தான் உணர்ந்து தான் ஃபீல் பண்ணியாகும்.